என்னோட பிரதர் எலக்ஸ்ரியேட் 177 மிஷினை எப்படி பாபின் வைண்ட் பண்ணி த்ரெட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படி இந்த ஸ்டிச்சஸ்லாம் மூவ் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்க போகிறேன். முதல்ல நம்ம வந்து பாபின் வைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட நிறைய கலர்ஸிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். நல்ல தின்னான த்ரெட் இருந்தால் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் இந்த ஹோல் குள்ளெல்லாம் விடுறதுக்கு. இப்போ இந்த பாபின் வந்து செட்டப் பண்ணுறக்கு இந்த குட்டி ஹோல் இருக்குல்ல த்ரெட் உள்ளேருந்து விடணும். இப்போ நம்ம இந்த ரிங்கை பிடிச்சிட்டு ஒரு 2-3 சுற்றி சுற்றி விடணும். பண்ணிட்டு நம்ம எடுத்து மேலே வைக்கணும். நான் பார்த்தா ஒரு மாதிரி வாப்லியாக இருக்குல்ல, அதனால தான் இந்த ரிங் இப்போ மேலே எடுத்து விட்டுக்கணும். எப்படி போட்டு விட்டுக்கணும். அப்புறம் இந்த கரெக்டாக போகிறதுக்கு இங்கே ஒரு குட்டி இருக்குது, அங்கே கம்பி ரெண்டு இருக்குல்ல, அதுக்கு உள்ள அப்படியே போகணும். அங்கே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த பாபின் ஏரியா தான் இருக்குது, இங்கே கீழே இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இது என்ன இருக்குது இன்றைக்கி நான் முதல் நான் பிடிச்சிக்க போகிறேன். அப்புறம் நம்மளோட ஒயர்ஸ் எல்லாம் ப்ளக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம சூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஆனாக பண்ணிக்கணும் சூ மிஷினை. அப்புறம் இந்த லைட் வந்தோடனே ஆன் நம்மளுக்கே தெரியும். இப்போ பாபின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு பாபின் வெளியில் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூ மிஷினை செட்டப் பண்ண போகிறோம். முதல் இங்கே அந்த மிடலுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்துக்கணும், இன்கேஸ் வந்துடுச்சுனா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் கீழே எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஏரோஸும் இருக்குது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே எடுக்க போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒரு ஹுக் இருக்கும், அங்கே மேலே ஒரு ஹுக் இருக்குல்ல, அதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு அப்படி எடுத்துகிட்டு வரணும். பார்த்தா ஒரு ஹுக்குள்ளே அது போயிருக்கு. ங்களா கீழே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப நம்மளோட கண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இப்படி விட்டுட்டு நம்ம த்ரெட்டோட எட்ஜ் பாயிண்ட் எடுத்துகிட்டு நீரில் இருக்க ஹோலில் விடணும். அப்புறம் நம்ம பார்த்துக்கணும் நம்மளோட ரைட் சைடில் தான் இருக்குன்னு, இல்லாட்டி நம்ம நல்லா கரெக்டாக உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஹோல்குள்ளே இது விட்டுக்கணும். இப்போ இந்த செட்டப் ரெடி. இப்போ பாபின் இதுக்குள்ளே இப்போ வைக்க போகிறோம். குட்டி ஏரியாவை ஓப்பன் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த குட்டி டோர் ஓப்பன் பண்ணோன்னே இங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. விட்டுக்கணும், நம்மளோட லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கணும். உள்ளே வச்சுட்டு குட்டி இதுக்குள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு வந்து இதுக்குள்ளே போட்டுக்கணும். சில பேர் இங்கே பிளேட் இருக்குது ஆக்சுவலி, ஸோ அதை வச்சு கட் பண்ணி விடுவாங்க. ஆனால் நான் அப்படியே நான் இருக்க விட்டுருவேன். திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டென்ஷனும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 வச்சுருக்கேன் இப்போ. அதான் நான் எல்லா ஸ்டிச்சு எல்லா டென்ஷனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதாக கரெக்டாக இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறக்கு ஃபஸ்ட்னா அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு வரும். அப்புறம் இந்த நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட் இருக்குது, அதே ஓலோ 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 குட்டி லைன்ஸ் இருக்கணும், ஓலோ செப்ரேட் ஆகிருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஜிக்ஸாக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அழகான டிசைன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பட்டன் ஹோல், அந்த பட்டன்லாம் வைக்கிறதுக்கு பண்ணுறக்கும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த ஜிக்ஸாக் அப்புறம் டிஃப்ரெண்ட் லைன்ஸை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்னோடய கிளாஸ் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இங்கே கீழே ஒரு லெவர் இருக்கும், லெவர் இருக்குல்ல, அது கீழே ஃபுல் பண்ணி விட்டுக்கணும். இன்னொன்று ஒரு குட்டி டிப் என்னன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிளாத் அப்படியே பின்னாடி வச்சுட்டு அப்படியே புல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா ஸ்டிச்சஸ்லாம் அந்த சூவிங் மிஷினே அப்படியே ரஷ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்லாம் நல்லா வராமல் போயிடும். இப்போ நம்ம நம்பர் 9 வச்சு பார்ப்போம். ஓகே, முடித்தோடனே லெவர் மேலே எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக எப்படி வந்திருக்கு, பேக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஃப்ரண்ட் ஸ்டிச்சஸும் அழகாக வந்திருக்கு. இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட்டும் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் என்ன பார்த்துட்டோம், அதனால நம்ம ஜிக்ஸாக்கு போகலாம். இப்போ நம்பர் 4 இருக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அப்புறம் ஜிக்ஸாக் எல்லாம் நல்லா வந்திருக்கு. பின்னாடி ஸ்டிச்சஸ் வந்து நம்பர் 17 பார்ப்போம். அப்புறம் 17 ஸ்டிச்சஸ் இருக்குது. என்னோடய ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபேவரட் வந்து 17 தான். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டிச் பண்ண ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு டெம்பிளோட கோவிலோட டிசைன் மாதிரி அழகாக அப்படியே வருது. பின்னாடியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம 17லேருந்து 15 போகலாம். இந்த சிக்ஸ் ஆக் வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. இப்படி வச்சு பார்க்கணும். இந்த இது கரெக்டாக 14 இருக்குது. இந்த நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த 14 ரொம்ப அழகாக வந்திருக்குல. பேக் ஸ்டிச்சஸும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம 16 பண்ணி பார்க்கலாம். 16 ஸ்டிச் பாருங்களேன். அப்புறம் 16 இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இது ஏன் தெரியுமா? இது ஏன்னா நான் 17 16 அதுக்கு மிடில் நான் வச்சு விட்டேன். அதனால அப்படி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக 16 இருக்கு. பார்த்துருக்கணும். ரொம்ப குட்டியாக இருந்தால் நீரில் இருந்து அந்த த்ரெட் வந்துடும். பார்த்திங்கன்னா என் ஸ்டிச்சும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் ஃபுல் பண்ணிவிட்டேன், அதனால கொஞ்சம் இந்த பார்ட் ஹாஃப் தான் வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம 12 பண்ணி பார்ப்போம். ஓ, இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்ம மில்ல வச்சுட்டோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். அதனால் அது ஒரு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த தான் ஒரு ஜிக்ஸாக் தான், வேறு ஜிக்ஸாக் மாதிரி. ஆனால் இந்த ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருக்கும். ஸோ அது நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணு இது இருக்குது. இங்கே மிடில் வச்சுக்கிறதுக்கு இருக்குது, ரைட் இருக்குது, லெஃப்ட் இருக்குது. நான் சும்மா அங்கே 5 வைக்க போகிறேன். ஸோ இந்த ரொம்ப க்ளோஸாக இருக்க ஸ்டிச்சும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த திங் நான் பின்னாடி எல்லாம் எப்படி இந்த சூயிங் மிஷினில் எப்படி என் ஸ்டிச் இருக்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கான், பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த டிசைனே கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான இது என்னென்னா, நம்ம 13 or 12 இருந்துச்சுன்னா அதுக்கு இன்பிட்வீன் வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸோ 13 வேணும்னா கரெக்டாக 13 தான் வைக்கணும். 12 வேணும்னா கரெக்டாக 12 தான் வைக்கணும். அது மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டிச்சில் வைக்கணும். அந்த ஆரோவும் இருக்குது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆரோ பாயிண்ட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துட்டு. இந்த குட்டி டியூட்டோரியல் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். எதாரு கிட்ட சொல்லணுன்னுச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லு. மறக்காமல் என்னோடய ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.